டெல்லியில் கைதான சிவசங்கர் பாபாவை தமிழகம் அழைத்து வர டெல்லி சாகேட் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன், விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. பிரியங்கா, சரியா ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி போக்சோ சட்டத்துல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிவசங்கர் பாபா டெல்லியில் இருக்கக்கூடிய சாகேட் நீதிமன்றத்துல நீதிபதி விபுல் சந்தவர் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். எதற்காக என்றால், அவர் டெல்லியில் கைது செய்யப்பட்டிருப்பதால் தமிழகத்திற்கு அவரை கொண்டு செல்லப்பட வேண்டும். அப்படி என்றால் அதற்கான வாரண்டை தமிழக காவல்துறையினர் உரிய முறையில் வழங்க வேண்டும் என்பதற்காக அந்த நீதிபதி முன்பு அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார்கள். நீதிபதி தற்போது அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறார். அதாவது தமிழகத்திலிருந்து டெல்லியிலிருந்து அவரை தமிழகத்தில் அழைத்து செல்லலாம் என்பதற்கான அனுமதி என்பதை நீதிபதி தற்போது கொடுத்திருக்கிறார். சிபிசிஐடி போலீசாரை பொறுத்த மட்டுமே கடந்த 3 தினங்களாக அவர் தேடப்பட்டு வருகிறார். நேற்றைய தினம் கூட லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் பிறப்பித்திருந்தார்கள். இந்த நிலையில நேற்றைய தினம் உத்தரகாண்டில் சோதனை நடத்திய போது மருத்துவமனையில் அவர் சென்று விட்டார் என்ற நிலையில் இன்று காலை சரியாக டெல்லியிலிருந்து உத்தரப்பிரதேசம் எல்லையான காசியாபாத் பகுதியில் அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட நிலையில் தமிழகத்திற்கு கொண்டு செல்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை சிபிசிஐடி போலீசார் மேற்கொண்டு வந்த நிலையில் தான் கடந்த ஒரு 25 நிமிடங்களுக்கு முன்பாக சாகேட் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிபதி முன்பு ஆஜர்படுத்த போது சிபிசிஐடி காவல்துறையினர் தரப்பிலிருந்து இவர் மேற்கட்ட விசாரணைக்காகவும் மேலும் இவர் மீது போக்சோ சட்டம் இருப்பதன் காரணமாக உரிய விசாரணை நடத்துவதற்காக நாங்கள் தமிழகம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்கான அந்த வாரண்ட் அவர்கள் கேட்டிருந்தார்கள். அதற்கு நீதிபதியும் உத்தரவிட்டார். அவரை உரிய முறையில் தமிழகத்திற்கு அழைத்து செல்ல நீதிபதி தரப்பிலிருந்து அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் எவ்வாறு கொண்டு செல்லப்படுகிறார், இன்றைய அவர் கொண்டு செல்லப்படுகிறாரா அல்லது நாளை காலை கொண்டு செல்லப்படுகிறாரா என்பதை இன்னும் சிபிசிஐடி போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படவில்லை. காரணம், அவர்கள் இன்றே கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றாலும் கூட விமானங்கள் மூலமாக தான் அவர் கொண்டு செல்லப்படும். அதற்கான பணிகளை அவர்கள் மேற்கொண்டு விட்டார்கள் என்பது இன்னும் உறுதிப்படுத்தக்கூடிய தகவல் கிடைக்கப்படவில்லை. இருப்பினும் நீதிமன்ற தரப்பிலிருந்து நீதிபதி அவரை டெல்லியிலிருந்து தமிழகம் கொண்டு செல்வதற்கான அனுமதி மட்டும் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு 5 இல்ல 10 நிமிடங்கள் அந்த சிபிசிஐடி போலீசார் எல்லாம் வெளியே வருவார்கள். செய்தியாளர்கள் காத்திருக்கிறோம். அந்த அவர்களிடம் எப்பொழுது அழைத்து செல்லப்படுகிறார் தமிழர்கள், மேற்கண்ட விவரங்கள் அவர்கள் வந்து பெறப்படும். ஆனால் தற்போது நிலவரப்படி டெல்லி சாகேட் நீதிமன்றத்தில் அவர் டெல்லியிலிருந்து தமிழகம் கொண்டு செல்வதற்காக சிவசங்கர் பாபாவை கொண்டு செல்வதற்கான அனுமதி நீதிபதி அவர்கள் வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரியங்கா, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.